திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 7வது வார்டு திமுக கவுன்சிலர் சித்ரா. இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதே வார்டு அதிமுக செயலாளர் ரமேஷின் மனைவி தோற்றதில் இருந்து இருதரப்புக்கும் மோதல் உருவானது. கவுன்சிலர் சித்ராவின் கணவர் சக்திக்கும் ரமேஷுக்கும் அடிக்கடி முட்டல் மோதல் ஏற்பட்டது. கட்சி வளர்ச்சிப் பணிகளிலும் பிரச்சினை செய்து கொண்டதால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்றிரவு தனியாக பைக்கில் வந்த ரமேஷை கீழப்பாலம் மாரியம்மன் கோவில் தெரு அருகே வழிமறித்த 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். தலையில் பலத்த வெட்டு காயங்களுடன் தப்பிய ரமேஷை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்தனர். பின் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரமேஷை தாக்கியது திமுக கவுன்சிலரின் கணவர் சக்தி, சேனா ரவி, துரை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. மன்னார்குடி போலீசார் வழக்கு பதிந்து தப்பியோடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனா்.